கோவை ஒருங்கிணைந்த தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மே தின தொழிற்சங்க கொடியேற்று இனிப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் வேலுச்சாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மு அப்துல் சத்தார் தலைமை தாங்கினார். மேலும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சந்துரு கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தொழிற்சங்க அலுவலகத்தில் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சண்முக வடிவேல் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநில தொழிற்சங்க பேரவை துணை சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முருகராஜ், தொழிற்சங்க பொருளாளர் வடிவேல், துணை செயலாளர் செல்வராஜ், துணை தலைவர் அண்ணாதுரை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கருப்புத்துறை, வன்னியப்பன், பாண்டியன், பாஸ்கரன், முருகவேல் மற்றும் மாநகர் மாவட்ட பொருளாளர் ராகவலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் ஆனந்த்குமார், பொதுக்குழு உறுப்பினர் செல்வபுரம் செந்தில்குமார், 59வது வார்டு செயலாளர் அண்ணாதுரை, அவைத்தலைவர் ஆறுமுகம், அசன் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட கழக துணை செயலாளர் ஜாகின் உசேன், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வலிங்கம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன், கணபதி, பகுதி கழக செயலாளர் ராமசாமி, கவுண்டம்பாளையம் பகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட கேப்டன்மன்ற துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் கருணாநிதி, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ரங்கம்பால், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் காளிமுத்து, மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வினோத்குமார், மாவட்ட தொண்டரணி செயலாளர் மனோகரன், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் ராஜா மற்றும் தேமுதிக கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.